ஹே சான்ஸ் வெல்கம் பேக் டு மிஷர் ஸ்டுடியோஸ் இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நான் பார்த்ததான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ அதை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லி இப்போ ஷேர் பண்ணுறேன் ஸோ வாங்க ஆஃப்டர் ஃபிக்ஸ்குல போய் எப்படி இது கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ சான்ஸ் ஆஃப்டர் ஃபிக்ஸ்குல வந்தாச்சு ஆஃப்டர் ஃபிக்ஸில் நம்ம இப்போ முதல்ல வந்தோடனே ஒரு கம்போசிஷனை கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ டெக்ஸ்ட் பார்த் அனிமேஷன் அடுத்ததாக டைப் டூவில் யூஸ் பண்ணி நம்ம ஜீரோவை கிரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இதை அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணி விட்டுட்டு கலரை ஒரு எல்லோ டோனில் வச்சுக்கலாம் ஓகேங்களா மேபி இதை ஒரு பிளாக் இட்டாலிக் கொடுத்துடலாம் ஓ சாரி நாட் இட்டாலிக் மேபி பிளாக் கொடுத்துர்லாம் ஓகே சூப்பருங்க அண்ட் இதை வந்துட்டு கரெக்டாக சைஸ் பண்ணிடுறேன் ஓகே இப்போ இது முடிச்சிட்டோமா அடுத்ததான் அந்த பாத்தை வந்து நம்ம டிசைன் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு பென்டூல யூஸ் பண்ணி பாத்தை க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஓகே இங்கே நான் ஒரு சிம்பிளான பாத்தை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நம்மளுடைய டெமோக்காக ஸோ இந்த ஜீரோவை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பெருசு பண்ணிக்கலாம் பெருஸ் பண்ணி இந்த மாதிரி சென்டராக ப்ளேஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா சூப்பருங்க இப்போ அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக கிளிக் பண்ணி மிஷன் அதை பிளாக்காக மாற்றிக்கலாம் மாற்றிட்டு மேபி ரெகுலர் கொடுத்துடலாம் ஓகே அண்ட் அது பண்ணிடலாம் அண்ட் அடுத்த நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஓகே அண்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு தடவை காப்பி பேஸ்ட் அண்ட் மறுபடியும் மறுபடியும் ஓகேங்க சூப்பர் ஸோ இதை பண்ணிட்டோமா இது கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் அண்ட் மேபி ஒரு தடவை கூட காப்பி பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு தடவை பேஸ்ட் பண்ணிடலாம் சூப்பர் ஸோ இப்போ அடுத்த நான் என்ன பண்ணுறேன்னா இவனை அதாவது இந்த டெக்ஸ்ட் எங்கே நடுவில் எடுத்து சும்மா வச்சுக்கிறேன் ஓகேவா இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த பாத்தோட ட்ராக் ஆகி போகணும் ஸோ அதுக்கு இந்த பாத்தோடைய டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணணும் அதாவது என்ன டேட்டா அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த பாத் இருக்குது பார்த்தீங்களா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா இந்த லைனோட டேட்டா வந்து நமக்கு வேணும் அதை தான் நம்ம எடுக்கணும் அண்ட் அந்த டேட்டாவை நம்ம டெக்ஸ்ட் மேலே அப்ளை பண்ணி அந்த டெக்ஸ்ட்டு வந்து அது கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்ம மாற்ற போகிறோம் ஸோ இந்த ப்ராசஸை எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாப் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு இந்த டேட்டா கிடச்சிருச்சு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் கீ ஃப்ரேம் அப்படின்னா அது வந்து டேட்டா தான் ஓகேங்களா ஸோ இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இதை இந்த டெக்ஸ்ட் மேல நம்ம பேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்காது ஓகேங்களா ஸோ அதை எப்படி நம்ம பண்ணணுன்னா ஒரு சாலிட் லேயரை கிரியேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா சாலிட் லேயரை கிரியேட் பண்ணிவிட்டு இங்கேனா இந்த பென் டூவில் வச்சு ஒரு மாஸ்க்கை நான் வரைஞ்சிக்கிறேன் ஒரு டாட் மட்டும் வச்சா போதும் இப்போ உங்களுக்கு ஒரு மாஸ்க் வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கும் இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்க்னு கிரியேட் ஆயிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாஸ்க் பாத்தில் நம்மளுடைய இந்த பாத்து இருக்கு பார்த்தீங்களா இதை காப்பி பண்ணி இந்த மாஸ்க் பாத்தில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு இங்கே அதே மாதிரியான லைன் வந்துருச்சு ஸோ இது மேட்ச் ஆகுதுன்னு ஒரு தடவை பார்த்துடலாம் ஓகே பர்ஃபெக்டாக நமக்கு இங்கே மேட்ச் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அந்த மாஸ்க் பார்த்தா நான் இதை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஷேப் பார்த்துலேருந்து ஓகேவா ஸோ இந்த மாஸ்க் பார்த்த இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் இந்த மாஸ்க் பார்த்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு என்னுடைய டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே போய் அதை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன் பேஸ்ட் பண்ணோடனே திருப்பி எனக்கு அந்த மாஸ்க் வந்து அங்கே அப்ளை ஆகிடும் ஓகேவா இப்போ நீங்கள் கேட்கலாம் இதை வந்து நம்ம லைக் ஃபஸ்ட்லேயே இந்த சாலிட் லேயரில் நம்ம போட்டு மாஸ்க் பார்த்தா எடுத்துக்கலாமே அப்படின்னா பண்ணியிருக்கலாம் பட் எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரோக் அனிமிஷன் எனக்கு வந்து ஷேப்பில் பண்ணால் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது ஏன்னா இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம் நிறைய கஸ்டமைசேஷனை பண்ணலாம் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன் ஓகேவா ஸோ இதில் நான் அடுத்ததாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் போயிடுறேன் போயிட்டு இந்த பாத் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே வந்துட்டு இந்த நன்னு மாஸ்க் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பண்ணோன்னே நீங்கள் பாருங்கள் அனிமேஷன்லாம் அதுக்கு கூடவே எனக்கு வந்துருச்சு சூப்பர் ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்ததாக ரிவர்ஸ் பாத் கொடுத்துட்றேன் எனக்கு ரிவர்ஸ் ஆயிடும் ஒருவேளை உங்களுக்கு இந்த அலைமென்ட் வந்து மேலே இருக்கு எனக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஜஸ்ட் இந்த பாத்து இருக்கு பார்த்தீங்களா அந்த பாத்தை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணால் போதும் அதாவது ஜஸ்ட் இந்த பாத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நான் அப்படி கீழே இறக்கி வச்சுக்கிறேன் அவ்வளோதான் கஸ்டமைஸ்ட் லைக் ஒரு பாத்தை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுனாலும் தாராளமாக அதாவது ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுனாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு ஜஸ்ட் இது உள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடச்சிருச்சு சூப்பர் அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அனிமேஷன் அதாவது இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்ம அனிமேட் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக நான் இந்த பாத் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட்டு மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ட்ராவல் ஆகிற மாதிரியான அனிமேஷன் வரும் ஸோ இதில் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி இந்த ஸ்டாப் வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன் பண்ணோன்னே எனக்கு இப்படி வந்துடும் ஸோ இதில் டைம் ஸ்டார் மைனஸ் ஃபிஃப்டி கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ ப்ளே பண்ணி பார்த்தேனா எனக்கு இந்த மாதிரி இருந்து மேலே போயிட்டுருக்கிற மாதிரியான ஒரு அனிமேஷன் எனக்கு கிடச்சிடும் சூப்பர் ஸோ இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாத் அண்ட் அந்த டெக்ஸ்ட் வந்து ஜீரோக்குள்ளே போகிற மாதிரி அதாவது இந்த பக்கம் உள்ளே போயிட்டு இது இது வழியாக வெளியில் வர மாதிரி வர நம்ம லைக் பிளான் பண்ணுறோம் ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா சின்ன டெக்னிக் தான் லேயரை டூப்ளிகேட் பண்ணி மாஸ்கிங் பண்ணால் நம்ம அதை வந்து அச்சீவ் பண்ணிடலாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஸோ இது எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் முதல்ல அதுக்காக இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற மாஸ்கை நம்ம டெலீட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இங்கே இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ரீ கம்போஸ்ட் இருக்கும் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி வந்துடும் ஸோ அதை வந்துட்டு மேபி டெக்ஸ்ட் பாத் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம் ஓகேங்களா கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த டெக்ஸ்ட் பாத்துன்ற பார்த்தீங்களா இதை நான் கரெக்டாக இந்த இடத்துல மாஸ்க் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா திருப்பி இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் இப்போது டூப்ளிகேட் பண்ண கையோட எம்ஓ ப்ரெஸ் பண்ணால் எனக்கு மாஸ் ப்ராப்பர்ட்டி ஓப்பன் ஆகும் அங்கே நான் இன்வெர்ட் கொடுத்துறேன் ஓகேங்களா இப்போ நான் அடுத்ததான் என்ன பண்ணுறேன்னா நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த டெ ரெண்டு டெக்ஸ்ட் பார்த்துருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு எது மேலே வேணுமோ அதாவது எது ஜீரோக்கு மேலே போகிற மாதிரி இருக்கணும் எது ஜீரோக்கு அடியில் போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் எது உங்களுக்கு கீழே இருக்கணும் அதை ஜஸ்ட் இப்படி எடுத்துகிட்டு வந்து கீழே ட்ராப் பண்ணிடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளேருந்து அப்புறம் அப்படியே வெளியில் வர மாதிரியும் ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் ஓகேங்களா இதில் இங்கே நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கோடு வந்து லைட் வந்துருக்கும் ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த மாஸ்க்கு நமக்கு வரைஞ்சிருக்கும் இல்லையா அந்த பாத்தி இந்த லைன் அதை ஒரு ஒரு ஏர மார்க்கில் லைட்டாக ஒரு தடவை இப்படி தள்ளி விட்டுருங்க அவ்வளோதான் உங்களுக்கு இங்கே வந்து அது ஹைட் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு இந்த அனிமேஷன் வந்து வந்துடும் அதாவது உங்களுக்கு இப்போ பேஸ் கிடைச்சிருச்சு இதை இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா இல்லை சின்னதாக ஒரு அனிமேஷன் நம்ம ஆட் பண்ணலாம் லைட்டாக ரொட்டேஷனில் விகில் ஆட் பண்ணிக்கலாம் விகில் அண்ட் கமா சாரி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கம்மா ஒரு டென் கொடுத்து பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு லைக் அந்த டெக்ஸ்ட் மெயினான டெக்ஸ்ட் ஆட் ஆகிட்டு இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது நான் உங்களுக்கு டெமோ காம்ஸு பார்த்தீங்களா இதில் வந்து நிறைய விஷயத்தை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி லேயர் ஸ்டைல்ஸ் எல்லாமே ஸோ அதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் பாத் லேயர் போயிருந்தேங்க அந்த கம்போசிஷனுக்குள்ளே போயிட்டு இந்த லைக் ஷேப் லேயர் ஒன்று இருக்குது பார்த்திங்களா இங்கே வந்துட்டு லேயருக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு லேயர் ஸ்டைல்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் தாராளமாக இதில் இருக்கிற விஷயங்களை யூஸ் பண்ணி நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெவல் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதோடைய டெப்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மேபி அதோடைய சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் சாஃப்டன் பண்ணிடலாம் ஓகே அண்ட் தென் ஆங்கிள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நான் இப்போதைக்கு இதே மாதிரி செட் பண்ணிடுறேன் அண்டு ஓகே சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சாரி சைஸுன்றேன் டெப்த்து வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஒரு த்ரீ டி ஸ்ட்ரோக் மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்குது கரெக்டாக இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெக்ஸ்ட் இது கூட மர்ஜ் ஆகிற மாதிரி ஜஸ்ட் இந்த பிளெண்டிங் மோட்ஸை வந்து நான் லைக் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இது ஒரு ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் இந்த மாதிரி ஈக்குவல்கிட்ட வந்துட்டு நீங்கள் மாற்றி மாற்றி ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கரெக்டாக எது இருக்குமோ இது ஓரளவுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓவர்லே ஓகேங்களா ஸோ இல்லை எனக்கு ஓவர் ஓவரில் தான் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ ஓவரலே செட் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் மேபி இது வந்து கொஞ்சம் போல்ட் ஆக்கி பார்க்கலாம் யா சூப்பர் ஸோ இதை வந்து செட் பண்ணிடலாம் ஓகே இப்போ இங்கே பார்த்திங்கன்னா தான் நம்ம இங்கே போய்ட்டு இது ஒரு தடவை செக் பண்ணிடலாம் ஓகே சூப்பராக வருது அண்ட் இந்த பெபல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த எஃபெக்ட் அப்படியே லேயர் ஸ்டைலாக காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஜீரோ மேலேயும் அப்ளை பண்ணி ஸோ இங்கேயுமே நமக்கு ஒரு வரும் பட் இங்கே வந்து இந்த அளவுக்கு நமக்கு லைக் லார்ஜான அந்த டெப்த் வந்து நமக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன் ஸோ டெப்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பி சைஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணா இலக்கு சைஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு நம்ம அதாவது உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம இதெல்லாம் செட் பண்ணிட்டோம் இப்போ அடுத்ததாக இது இன்னும் கொஞ்சம் கூட லைக் ஒரு நல்ல ஒரு ஒரு லுக் எடுத்துகிட்டு வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துலலாம் ஷேடோஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம் அதாவது இப்போ நான் ஒரு சாலிட் லேயர் ஆட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓகேங்களா எடுத்துகிட்டு வந்துட்டு அதோடைய ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஓகே சூப்பர் ஸோ பண்ணிட்டு இந்த ஸ்பியர் சாரி இந்த சர்க்கிள் மாஸ்க்கை வச்சு இந்த மாதிரி ஒரு மாஸ்கை வந்து நான் வரைஞ்சிக்கிறேன் ஓகேவா வரைஞ்சிட்டு இந்த மாஸ்க் எல்லாம் செலக்டடாக இருக்கும்போது அப்படியே டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் டூல் வரும் பவுண்டிங் பாக்ஸ் வரும் ஸோ இதை இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக ஃபெதர் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இதுவும் கொஞ்சம் ஓகே சூப்பருங்க இதை பண்ணிட்டோமா அடுத்த ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் சூப்பர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அதாவது இது வந்து பிளாக் பேக்ரவுண்டில் இருக்கனா உங்களுக்கு அவ்வளோ தெரியல ஸோ ட்ரான்ஸ்பண்ட்ல பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பிளாக் வந்து லீக் ஆகும் ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ட்ராக் மேட்டை யூஸ் பண்ணி ஜீரோ மேலே போட்டுடுறோம் என்ன ப்ரோ ட்ராக் மேட் அது இது நிலம இல்லாமல் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆஃப்டர் ஃபெக்ஸோட பேசிக்ஸ் அதாவது இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுடைய பேசிக்ஸ் தெரிஞ்சால் உங்களுக்கு இது வந்து ஈஸியாக பண்ண முடியும் ஸோ அந்த பேசிக்ஸ் என்னென்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு சூப்பரான பிளேலிஸ்ட் இருக்குது ஆஃப்டர் ஃபெக்ஸோட கம்ப்ளீட் டூடோரியல் உங்களுக்கு இருக்கும் அதாவது கோர்ஸில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களோ அதை முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வேலியூ ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் அதோடய லிங்க் இருக்கும் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்களா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஒருவேள் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ கண்டினியூ பண்ணலாம் இப்போ நம்ம இது ஆட் பண்ணாமல் இங்கே ஒரு டெப்த் ஆட் பண்ணியிருக்கோம் இதோடய ஒப்பாசிட்டி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அண்ட் ஃபெதரையுமே மேபி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஏன்னா சில இடங்களில் ரொம்ப ஃபெதர் இருந்தால் நல்லா இருக்காது அண்ட் எங்கேயுமே அந்த மாதிரி தான் லைட்டாக ஃபீல் ஆகுது ஸோ ஒரு ஆங்கிளில் மட்டும் இருக்கிற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன் மேபி இந்த மாதிரி கீழே மட்டும் அது ஃபெதர் வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதை சாரி அந்த ஷேடோ லைட்டாக தெரியிற மாதிரி வச்சுக்கலாம் மேலே மேபி இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிடலாம் ஓகே ஸோ உங்களுடைய டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம இங்கே என்ன ஆட் பண்ணலாம்னா இந்த இதுக்கு அடியில் வந்துட்டு ஷேடோ இருக்கிற மாதிரி அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக மறுபடியும் ஒரு சாலிட் லேயரை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு இங்கேயும் இந்த மாதிரி ஒரு இதை ஆட் பண்ணிடுறேன் மாஸ்க் ஆட் பண்ணிவிட்டு அந்த எஃப்எ ப்ரெஸ் பண்ணி ஃபெதர் கொடுத்துட்டு இந்த ட்ராக் மட்டும் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் பாத் மேலே போட்டுறேன் இங்கே போட்டு போட்டுச்சிட்டேன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஷேடோ எஃபெக்ட் வந்து எனக்கு இங்கே கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ ப்ரெஸ் பண்ணிக்கலாம் சூப்பர்ங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ கடியில் இருந்து அது வர மாதிரி நமக்கு எஃபெக்ட் வந்துடுச்சு இதில் இன்னுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை ஆட் பண்ண முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல்லோ வந்து அதில் பவுன்ஸ் ஆகிற மாதிரி லைட் பவுன்ஸ் ஆகிற மாதிரி வச்சிருக்கோம் அண்ட் இது இன்னுமே ஷைனிங்கான மெட்டீரியல் வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி எந்த விதமான எஃபெக்ட்டாக வேணாலுமே இந்த லேயர் ஸ்டைலில் இருக்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம இதுக்கு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிடலாம் ஸோ பேக்ரவுண்டுமே நம்ம டெமோவில் பார்த்த மாதிரி ஒரு ப்ளூ கலரை ராயல் ப்ளூ ஆட் பண்ணிடுறேன் ஸோ நமக்கு இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு ஓகேங்களா சூப்பர் இப்போ இதில் நான் அடுத்த கட்டமாக நான் வந்து என்னன்னா இந்த ஷேடோலாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஷேடோ இது கூட ஓகே இந்த பா பாத்தோட வந்துடும் பட் இந்த ஷேடோ பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோட ட்ராக் ஆகணும் அப்போதான் இது வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஜீரோ வந்து ஆடுது பட் இந்த லைக் பாத் வந்து ஆடவே இல்லை ஓகேவா அதாவது இந்த ஷேடோ ஸோ அதனால என்ன பண்றேன்னா அந்த ஜீரோட பேரண்ட் பண்ணி விட்டுறேன் ஓகேவா ஓகே சூப்பர் இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக்கை வந்து அனிமேட் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளே போயிட்டு டெக்ஸ்ட் பாத்துக்குள்ளே போயிட்டு இந்த ஷேப் லேயர் ஒன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆட் போய் ட்ரிம் பாத்துன்னு இருக்கும் அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ட்ரிம் பாத் ஆட் பண்ணிட்டு இந்த எண்ட் இருக்கு பார்த்திங்களா இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கீ ஃப்ரேம்ஸை செட் பண்ணி இந்த மாதிரி வச்சிடலாம் அண்ட் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான அன்மிஷன் வரும் பர்ஃபெக்டாக நடக்கும் ஓகேவா அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைக் லைன் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்மூத் பண்ணுறதுக்காக ரவுண்டட் கார்னராக மாற்ற மாதிரி பண்ணுறதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா லைன் கேப் இருக்கும் ப்ராப்பர்டீஸில் ஸோ அதை வந்து ப்ரெஷ் பண்ணிக்கிறேன் எனக்கு இங்கே ரவுண்டட் கேப்பாக மாறிடும் அடுத்ததாக ஈஸி சப்ளை பண்ணி அதுக்கான அனுமிஷன் அதாவது கேர் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இந்த மாதிரியான ஒரு அனிமிஷன் நமக்கு இங்கே கிடைக்கும் விச் இஸ் சூப்பர் ஓகேவா அடுத்ததான் வந்துட்டு இந்த லைன் என்னென்னா நமக்கு கொஞ்சம் லைக் அந்த டேப் ஆகி வர மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதை டேப்பர் எஃபெக்ட் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்காக நான் இந்த ஷேப் லேயர் ஒனுக்குள்ளே போய்ட்டு அதாவது இந்த ஷேப் ஒன்னுக்குள்ளே போயிட்டு ஸ்ட்ரோக்குள்ளே குள்ள போய் இங்கே பார்த்திங்கன்னா டேப்பர் இருக்கும் ஸோ அதில் நான் என்னுடைய சாரி ஸ்டார்ட் லென்த்தை கம்மி பண்ணிக்கிறேன் சூப்பர் அண்ட் அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பார்த்த நிமிஷம் நம்ம ஆட் பண்ண பார்த்தீங்களா இதுக்கு அப்படியே அவுட் ஆன நிமிஷம் நம்ம ஆட் பண்ணிடலாம் அதாவது இந்த இந்த மாதிரி வருதா இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும் அடுத்து தான் நமக்கு அந்த ஸ்டார்ட் அனிமிஷன் நடக்கிற மாதிரி ட்ரிம் பாத்தில் இது இருக்குது ஸோ அதை வந்து அப்படியே நம்ம ஆட் பண்ணிடலாம் ஓகே அண்ட் ஈஸி ஸோ அப்ளை பண்ணிடுறேன் ஓகே கேவையும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு சூப்பர் ஸோ இங்கே நமக்கு ஸ்ட்ரோக் அனிமிஷன் நடந்துருச்சு இங்கே ஒரு தடவை பார்த்துடலாம் ஓகே ஸோ இங்கே அனிமேஷன் வந்துட்டு இங்கே மிஸ் ஆகிருக்கு அந்த ட்ராக் மேட் ஸோ அதை வந்து திருப்பி லிங்க் பண்ணிடலாம் ஓகே ஓ சாரி ஓகே ஸோ ஓகே இங்கே நமக்கு சூப்பராக இந்த அனிமேஷன் வந்து நடந்து முடியுது ஓகேங்களா ஆனால் இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த மாஸ்க் வந்து நமக்கு அப்படியே இருக்குது ஸோ அதை மட்டும் அனிமேட் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இது கரெக்டாக ஓகே இந்த இடத்துலேருந்து அது வரணும் இல்லையா ஸோ அந்த மாஸ்கோடைய ஒப்பாசிட்டி எடுத்துக்கிறேன் அண்ட் ஜீரோ ப்ரெஸ் பண்ணிட்டு சாரி ஓ ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த மறுபடியும் ஓகே அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு பட் இந்த ஷேடோ வந்து லைட்டாக பிரச்சனை பண்ணுது ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் டிஏ ப்ரெஸ் பண்ணிடுறேன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த இடத்துல ஸோ ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணி கீ கிரியேட் க்ரியேட் பண்ணியாச்சு இதை ஒரு ஃப்ரேம் முன்னாடி தள்ளிடல அண்ட் இதை வந்து ஜீரோவாக மாற்றிக்கலாம் ஸோ கரெக்டாக இங்கே வந்தோன்னே ஷேடோ வரும் அண்ட் அடுத்ததாக இது இங்கே வெளியில் போகும்போது அது வந்து போயிடணும் ஓகேவா ஸோ மறுபடியும் இது ப்ரெஷ் பண்ணிட்டு ஓகே இந்த இடத்துல அது வந்து அப்படியே டிசால்வ் ஆகிடலாம் பட் இதில் என்னென்னா இது வந்து கொஞ்சம் சின்னதாகும் போது இது வந்து ரொம்ப தடியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஷேடோ ஸோ அதை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணலான்னா இந்த வந்து நம்ம அந்த பாத் வந்து அனிமேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ அதுக்காக மாஸ்க் ஓப்பன் பண்ணி அந்த பாத்தில் கிளிக் பண்ணி கீ ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இல்லை மேபி கடைசி வரைக்கும் போயிடலாம் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பார்த்த இதுக்கு ஏற்ற மாதிரி அனிமேட் பண்ணிடலாம் ஓகே ஓகேங்க பாத்தீங்கன்னா ஓ சூப்பராக அது வந்துட்டு நமக்கு அப்படியே பாஸ் ஆகி போயிடுது ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் விருப்பப்பட்ட மாதிரியான இடத்துல நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா அண்ட் அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று கவனிக்கலாம் நம்ம இங்கே வந்து லூப் பண்ணியிருப்போம் நம்மளுடைய டெமோல இது கரெக்டாக இங்கே முடிஞ்ச உடனே அது வந்து அப்படியே பிளே ஆகிற மாதிரி பட் என்னன்னா இந்த விகில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா அது ரேண்டமாக மூவ் பண்ணும் ஸோ அந்த ரேண்டம்னஸை கரெக்டாக கண்டுபிடிச்சு கட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் தயாரிச்சலான வேலை தான் ஸோ அது எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஸோ என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஃப்ரேம் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதில் ஒரு ரூலரை வந்து செட் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ பார்த்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இண்டிகேட்டரை கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு கரெக்டாக இந்த அனிமேஷனுக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ எந்த இடத்துல அந்த ஜீரோ கரெக்டாக மறுபடியும் அதே பொசிஷன் போய் நிற்குதுன்னு பாருங்க அதை நமக்கு இந்த இடத்துல ஓரளவுக்கு போய் நிற்குது ஸோ இங்க என்ன ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த ஒர்க் ஏரியாவை ட்ரிம் பண்ணிட்டு ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக முடிச்சு ஓகே லூப் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது சூப்பர் ஸோ இப்போ அடுத்ததாக லைக் இதில் இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பிளே ஆகுதா அண்ட் இது வந்து வெளியில் போய்ட்டு இது கொஞ்சம் நேரம் நிற்கிற மாதிரி இருக்குது மேபி இந்த அனிமேஷனை கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டெக்ஸ்ட் பாத் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு டூ செகண்டுக்கு இல்லைன்னா மேபி இதை மட்டும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே அண்ட் இப்போ நம்ம இங்கே மூவ் பண்ணனால இங்கேயுமே சில விஷயங்களை வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணணும் அதாவது இந்த இடத்துல நமக்கு இது வந்து இதாகுதா ஸோ இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் ஓகே அண்ட் அடுத்ததாக இந்த அனிமேஷனுமே நமக்கு இந்த இடத்துலேருந்து நடக்கிற மாதிரி இருந்தால் போதும் ஸோ இது வந்து இங்கே ஒருத்தரை கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம் ஸோ இந்த டேட்டாவை நம்ம காப்பி பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கூட காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே நடுவில் அந்த கேப் வந்து அந்த லைக் மாஸ்க் வந்து அனிமேட் ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது வந்து அப்படியே வெளில போயிடும் ஸோ இங்கே வந்து ஒரு டைமிங் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும் ஸோ இது வரும் அண்ட் கொஞ்சம் நேரம் ப்ளேஸ் பண்ணிட்டு திருப்பி நம்மளோடைய லூப் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த அனிமேஷன் வந்து பண்ணணும் இதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாஸ்க் மட்டும் கட் பண்ணணும் ஸோ இதில் இருக்கிற டெக்னிக் என்னன்னா அந்த இல்லூஷனை வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரோம் எங்கே கரெக்டாக கட் பண்ணி அது உள்ளேருந்து வெளியில் வர மாதிரி லைக் ஒரு த்ரீ டி எப்படி நம்ம இந்த இடத்துல எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றதான் இங்கே மெயினான டெக்னிக் அதுவும் ரொம்ப சிம்பிள் தான் ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணி மாஸ்க்கை சரியான இடத்துல நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்டான அவுட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சாம்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம அந்த லைக் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உடனுக்குடனான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த பதில் பேசுவோம் அதுவரை உங்கள் ஏ